சென்னை வியாசர்பாடி ஸ்டீபன் சாலையில் இடுபடவிற்கு மழை நீர் தேங்கி நிற்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் கார்த்திக், அங்கு தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரை அகற்ற என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன? விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது சென்னையை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இந்த பகுதி, அதாவது வியாசர்பாடி கணேசபுரம் பகுதி மற்றும் அதன் ஒட்டி இருக்கக்கூடிய இந்த ஸ்டீபன் சாலை மற்றும் எம்எம் கார்டன் ஆகிய இந்த இரண்டு பகுதிகளில் இருக்கிறது. இந்த இரண்டு பகுதிகளையும் இணைக்கக்கூடிய அந்த பிரதான சாலையானது தற்போது நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சாலையானது ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு இருக்கக்கூடிய இந்த சாலையில் முழுவதுமாகவே இடுப்பளவிற்கு மழை நீரானது தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. சாலையின் இருபுறங்களிலும் ஒரு 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கிறது. அந்த குடியிருப்புகள், அபார்ட்மெண்ட்ஸ்கள் மற்றும் ஓட்டு வீடுகளிட அனைத்து வீடுகளும் இந்த பகுதியில் இருக்கிறது. அங்கு வசிக்கக்கூடிய பொதுமக்கள் இல்லங்களை விட்டு வெளியில் வருவது கூட மிக சிரமமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் நேற்று இரவிலிருந்து தொடர்ந்து அவ்வப்போது கனமழையும் ஒரு சில நேரங்களில் லேசான மழையும் பெய்து வர காரணத்தினால் இந்த பகுதியில் நீர்வரத்து, அதாவது மழை நீருடைய வரத்து என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நேற்று காலையில் ஓரளவு, அதாவது ஒரு அடி அளவிற்கு இந்த பகுதியில் மழை நீரானது தங்கியிருந்த சூழ்நிலையில் நேற்று பெய்த அந்த கனமழையின் காரணமாக தற்போது 4 அடி வரையில் இந்த மழை நீரானது இந்த பகுதியில் ஸ்டீபன் தெரு மற்றும் எம்எம் கார்டன் ஆகிய பகுதிகளில் அந்த பகுதியில் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக இந்த பிரதான சாலை, வியாசர்பாடி மேம்பாலத்தை இணைக்கக்கூடிய இந்த பிரதான சாலையானது முழுவதுமாக மழை நீரில் சூழப்பட்டிருக்கிறது. 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் முழுவதுமாக மழை நீர் சென்றிருக்கிறது, அதாவது வீடுகளுக்குள்ளாகவே மழை நீர் சென்றிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. எனவே வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் தங்களுடைய இல்லங்களிலேயே தங்கியிருக்கிறார்கள். உணவு போன்ற அத்தியாவசிய பணிகளுக்காக வெளியில் செல்லக்கூடியவர்களும் இந்த பகுதியிலிருந்து வெளியில் செல்வது மிகவும் சிரமமாக இருப்பதாகவும், அதே நேரத்தில் உடனடியாக மாநகராட்சி ஊழியர்களோ அல்லது அரசு அதிகாரிகளோ விரைந்து வந்து இந்த பகுதியில் படகு மூலமாக தங்களை அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று இங்கு இருக்கக்கூடிய முதியவர்கள் மற்றும் பெண்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய காரணத்தால், அதாவது தற்போது சூழ்நிலையில் சென்னையில் லேசான சாரல் மழையானது இந்த பகுதியில் பெய்து வருகிறது. ஆனால் நேரம் செல்ல செல்ல இந்த கரையை கடக்கக்கூடிய அந்த நேரத்தில் அதிக கனமழையானது பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எனவே அதிக கனமழையானது பெய்யக்கூடிய அந்த நேரத்தில் கண்டிப்பாக இந்த பகுதியில் மழை நீருடைய அந்த வரத்தானது மேலும் அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கும் பொழுது இந்த பகுதியில் தேங்கியிருக்கக்கூடிய மழை நீரை அப்புறப்படுத்துவதில் மேலும் சிரமம் ஏற்படும். ஏனென்றால் இந்த வியாசர்பாடி பகுதியிலிருந்து அருகில் இருக்கக்கூடிய எழும்பூர் போன்ற பிரதான சாலை, பிரதான இடங்களுக்கு செல்வதற்கான முக்கிய சாலையாக இந்த ஸ்டீபன் சாலையானது இருக்கிறது. இந்த சாலை முழுவதுமாகவே மழைநீர் இந்த அளவுக்கு சூழ்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால் 2 சக்கர வாகனங்களோ 4 சக்கர வாகனங்களோ எந்த வாகனமும் இந்த சாலையில் பயணிக்க முடியாத ஒரு சூழலானது இருக்கிறது. எனவே அத்தியாவசிய தேவைகளுக்கு இளைஞர்கள் மட்டும் இந்த சாலை வழியாக நடந்து சென்று அருகில் வேண்டிய பொருட்களை வாங்கி செல்கிறார்கள். எனவே விரைந்து இந்த பகுதியில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தாலும் வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை அடிப்படையில் கனமழை குறைந்த பிறகுதான் இங்கு இருக்கக்கூடிய மழை நீரானது வடிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மழை நீருடன் இந்த கழிவு நீரும் ஒரு சில பகுதிகளில் அருகில் இருக்கக்கூடிய கூவம் ஆற்றுக்கரையில் ஓரங்களில் இருந்து கழிவு நீரும் இந்த பகுதியில் கலக்கக்கூடிய காரணத்தினால் இந்த மழை நீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும், அதே நேரத்தில் சுகாதாரமான ஒரு சூழலை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதும் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. வியாசர்பாடி அருகில் அந்த சப்வே இருக்கிறது, வியாசர்பாடி ரயில்வே சப்வே இருக்கிறது. அந்த ரயில்வே சப்வேக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதி என்ற காரணத்தினால் அந்த சப்வே பகுதி முழுவதுமாக மழை நீரால் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் சற்று முன்னதாக பார்த்தோம். இன்னும் நேரம் செல்ல செல்ல மழை நீர் அதிகமாக இந்த பகுதியில் தேங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே உடனடியாக இதனை அப்புறப்படுத்துவதற்கான அந்த பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கார்த்தி.